சாயிரம் சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் நீ நினைப்பது ஒன்று, ஆனால் உனக்கு நடப்பதோ வேறொன்று. ஏன் இப்படியெல்லாம் நடக்கின்றது? எதற்காக இப்படி நடக்கின்றது? என் வாழ்க்கை மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்திலேயே இருக்கின்றது என்று புரியாமல் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே தங்கமே, பதற்றப்படாதே. துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல் நின்று தைரியமாக எதிர்கொள். முதலில் ஒன்றை புரிந்து கொள், மற்றவர் மாதிரியே அப்படியே நீயும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் நீ தோல்விதான் அடைவாய். என்றுமே நீயாகவே இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பே இல்லை. வலி, தோல்வி, ஏமாற்றங்கள் இவைகளை காரணமாகத்தான் உன்னுடைய கடமைகளில் இருந்து நீ தவறுகின்றாய். அப்படி செய்தால் அது உன்னுள் இருக்கும் நம்பிக்கையை குறைத்து சோம்பேறித்தனத்தை தான் வளர்க்கும். நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் தைரியமாக செயல்பட முடியும். நீ நம்பிக்கையோடு உன்னுடைய கடமைகளை மட்டும் செய், அதன் பிறகு பார் என்னுடைய செயல்பாடுகளை. வாழ்வில் நீ பயணிக்க போகும் வழிகள், சூழ்நிலைகள், பல மகிழ்ச்சியான தருணங்கள் என்று இன்னும் நிறைய உள்ளது. உன் வாழ்வில் சந்தோஷம் ஏற்பட போகும் காலம் வெகு தொலைவில் இல்லை. இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் மரண விளிம்புக்கு சென்றதையும் மறந்துவிடு. நான் வாழ தகுதியில்லாதவன் என்று நீயே முடிவு செய்து கொள்ளாதே. முதலில் அந்த எண்ணத்தை தூக்கி எறி. வாழ்க்கை என்றும் வாழ்வதற்குத்தான். இன்று முதல் நான் கூறிய வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து முயற்சி செய். எத்தனை பெரிய ஆபத்து வந்தாலும் உன்னை அதிலிருந்து நான் காப்பாற்றுவேன். உனக்கு வரப்போகும் ஆபத்தில் இருந்து காப்பாற்றவே நான் இருக்கின்றேன். அதையெல்லாம் நினைத்து நீ உன்னுடைய வாழ்க்கையை யோசித்து பாழாக்கி விடாதே. நான் உனக்காக இருக்கின்றேன். நிச்சயம் உனக்கு வாழ்க்கை புதிதாக ஆரம்பிக்கும். நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கின்றது. நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரப்போகின்றது. என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்றுமே உனக்கு துணை நிற்கும். இந்த வழி தாங்க முடியவில்லையே சாயப்பா என்று அழுது கொண்டிருக்காதே. தற்போதைய வழியும் வேதனையும் உன் வாழ்விற்கு அடித்தளம். உன் வாழ்க்கையில் பார், நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயரத்தில் வாழ்வாய். இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட உன்னுடைய வாழ்க்கையில் இந்த அப்பாவின் பல அற்புதங்களையும் காணவிருக்கின்றாய். சுற்றி பலர் உயர்ந்து கொண்டிருக்க நாம் இத்தனை உழைத்தும் அப்படியே இருக்கின்றோமே என்று ஏங்குவது ஏற்புடையது அல்ல தங்கமே. உன் திறன் வேறு, உன் களம் வேறு, உன் காலம் வேறு. யாருடனும் உன்னை ஒப்பிடாதே. உழைப்பை மட்டும் கைவிடாதே. உனக்கான சமயம் நிச்சயம் வரும். அதில் நீ உயர்ந்து தான் காட்டப் போகின்றாய். உன்னை எல்லாவித சூழ்நிலைகளில் இருந்தும் நான் காப்பாற்றப் போகின்றேன். நீ கலங்காமல் உனக்கான இலக்கை நோக்கி சென்று கொண்டிரு. ஓம் சாய்ராம்.